हेलो फ्रेंड्स वनकम वेलकम बैक टू आवर चैनल रश्मिका मीडिया अंड இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா அந்த வீடியோ என்ன அப்படினு சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வீடியோ யார் யாருக்குன்னு சொல்லிறேன் யாருக்குன்னு பாத்தீங்க அப்படினா அக்கா எனக்கு வந்து ஃபேஸ்க்குன்னு சொல்லிட்டு நான் எந்த ஒரு பொருளுமே இல்ல அதாவது இயற்கையான பொருளா இருக்கட்டும் அது வந்து இல்ல வந்து மார்க்கெட்ல கூட க்ரீமா இருக்கட்டும் நான் ஃபேஸ்க்குன்னு எதுமே யூஸ் பண்ண மாட்டேன் என் ஃபேஸ் கொஞ்சமாவது பிரைட்டா இருக்கணும் அது மேக்கப் போட்டா எனக்கு அப்படியே கேக்கி கேக்கியா இருக்கு அப்படியே ஒரு மாதிரி அசிங்கமா அப்படியே திட்டு திட்டா இருக்கு சோ இதெல்லாம் எனக்கு போகணும் மெயினா பாத்தீங்க அப்படினா எனக்கு நிறைய டெட் செல்ஸ் இருக்கு அண்ட் பிக்மெண்டேஷன் அதிகமா இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படினா நீங்க சொல்ற எல்லா ரெமெடிஸையும் நான் வந்து ஃபாலோ பண்ண எனக்கு ஆசைதான் பட் என்கிட்ட வந்து அதுக்கேத்த மாதிரி தேவையான பொருள் இன்கிரிடியன்ட் கிடையாது அப்படினு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க இந்த பொருள் ஏண்டா இல்ல இந்த பொருள் ஏண்டா இல்ல அப்படினு சொல்லிட்டு சோ இன்னைக்கு ஸ்பெஷலா யார் யாருக்குலாம் இந்த வீடியோ அப்படினா எந்த ஒரு பொருளும் தேவையில்ல எல்லார் வீட்ல இருக்கக்கூடிய நேச்சுரலா ரொம்ப சிம்பிளான வேலை நோட்டிபிகேஷன் டவுட் இருக்கும் இன்னைக்கு ஃபேஸ் வந்து லைட்டா பிளாக்கா இருக்குமா இருக்கும் அது ரீசன் என்னன்னு பாத்தீங்க அப்படினா நான் இன்னைக்கு ஃபேஸ்க்கு சோப்பு கூட போடல இதான் பிராமிசா உண்மை எதுமே பண்ணல அதனால தான் என் ஃபேஸ் இப்படி இருக்கு எதுக்காக வந்து காலையில இது பண்ணாம வச்சிருந்தேன் அப்படினா உங்களுக்கு ஒரு லைவ் ரிசல்ட் காட்டணும் அப்படிங்கற ஒரே காரணத்துக்காக தான் இது பண்ணாம வச்சிருந்தேன் எதுமே பண்ணல தூங்கி எஞ்சி பிரஷ் பண்ணும்போது ஃபேஸ் வாஷ் பண்ணோட அப்படியே இருக்கு அவ்வளவுதான் சோ இன்னைக்கு நம்ம வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ண போறதுக்கு ஒரு மெயினான ஒரே ஒரு மென் தேவை அது என்னன்னு பாத்தீங்க அப்படினா இன்னைக்கு அந்த ஃபேஸ்க்கு நம்ம வந்து என்ன அப்ளை பண்ண போறோம் அதுக்கு என்ன ஒரு முக்கியமான பொருள் தேவை அப்படினா கண்டிப்பா அந்த பொருள் தேவை நேச்சுரல் தான் தேவை என்னன்னு பாத்தீங்க அப்படினா சோற்று கற்றாழை தான் ஆலிவேரா ஜெல் சொல்வாங்கலாம் பட் அது வந்து கொஞ்சம் ஒரிஜினலா இருக்கணும் அப்பதான் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இது சைல கூட முள்ளை எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு நான் சென்டர்ல அப்படியே வந்து பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் சோ இந்த மாதிரி பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேஸ் ஃபுல்லா ரப் பண்ணிக்கலாம் அண்ட் எல்லா ஸ்கின் டைப் உள்ளவங்களும் இதை அப்ளை பண்ணலாம் அப்படி சொல்லிட்டேன் அண்ட் ஈவன் உங்களுக்கு வந்து பிம்பிள்ஸ் இருந்தா கூட தாராளமா இதை அப்ளை பண்ணலாம் சோ ஃபேஸ் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் பண்ணக்கூடிய ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அரிசி மாவு தான் அரிசி மாவு வந்து பச்சை அரிசி மாவோ புழுங்கரிசி மாவோ உங்ககிட்ட என்ன அரிசி மாவு இருக்கோ அதை எடுத்துக்கோங்க அப்படி அரிசி மாவே இல்ல அப்படின்னா சாப்பாட்டு அரிசி இருக்கும்ல அதை கொஞ்சமா எடுத்து நல்லா கழுவிட்டு அப்படியே வெயில உணர்த்திட்டு வெயில ரொம்ப வெயில லைட்டா அந்த நிழல்ல உணர்த்திட்டு அதை போட்டு மிக்ஸில கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க அதுதான் வந்து அரிசி மாவு சோ பச்சரிசி மாவு தான் கொஞ்சம் பெட்டர் அவ்வளவுதான் சோ பச்சரிசி மாவுல இதை அப்படியே டிப் பண்ணி நீங்க வந்து ஃபேஸ் ஃபுல்லா வந்து ரப் பண்ணணும் அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஆயில் ஸ்கின் காம்பினேஷன் ஸ்கின் அண்ட் கண்ணுல வந்து தெரிக்குது அந்த அரிசி மாவு உங்களுக்கு எந்த ஸ்கின்னா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் ஆகிற ஒரு நல்ல ரெமெடி இது மாதிரி அழகா டிப் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லா நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன் அண்ட் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆலிவேரா ஜெல் இருக்கக்கூடிய அந்த பிசு பிசு தன்மை வந்து உங்களுக்கு வந்து போன மாதிரி இருக்கும் சோ அதுக்கு நீங்க ஒண்ணும் பண்ண வேணா இந்த மாதிரி நல்லா வந்து அப்படியே கிள்ளி விட்டுருங்க இந்த மாதிரி கிள்ளி விட்டுட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா மறுபடியும் அந்த ஜெல் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும் ஆக்சுவலா வந்து எந்த ரெமெடியுமே என்கிட்ட இல்ல அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் அண்ட் ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட் ரெமெடி இது மாதிரி நீங்க பண்ணிட்டு ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணி பரவாயில்ல இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு நீங்க வந்து மேக்கப் போட்டு வெளியே போகும்போது மெயினா மேக்கப் லாங் லாஸ்டிங்கா இருக்கும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிட்டு ஒரு ஐஸ் கியூப் எடுத்து ஃபேஸ் ரப் பண்ணிட்டு மேக்கப் போட்டு பாருங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் மேக்கப் கேக்கே ஆகாது ரொம்ப சூப்பரா இருக்கும் உங்க ஃபேஸ்க்கு நல்ல செட் ஆயிடும் அப்ளை பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ரெண்டு கையில வச்சு ஒரு சுடுவ தண்ணி ஆட் பண்ணக்கூடாது எந்த விதமான லெமன் ஜூஸோ பொட்டேட்டோ ஜூஸோ எதுவும் ஆட் பண்ண தேவையில்ல அப்படி உங்களுக்கு லெமன் ஜூஸ் பொட்டேட்டோ ஜூஸ் எல்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னா கூட விருப்பப்பட்டு ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் பொட்டேட்டோ ஜூஸ்லாம் ஆட் பண்ணா ரொம்ப சூப்பரா இருக்கும் அதோட ரிசல்ட் சோ ஃபேஸ் ஃபுல்லா இந்த மாதிரி ரப் பண்ணிக்கோங்க ஈவன் உங்க லிப்ஸ்லயும் சேர்த்து ரப் பண்ணிக்கோங்க அப்பதான் லிப்ஸ்ல இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும் அண்ட் ரப் பண்ணிட்டு மெயினா மூக்குல எல்லாம் ரெட் செல்ஸ் இருக்கும் அண்ட் வந்து ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் சூப்பரா வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும் அண்ட் இந்த ஸ்டெப் வந்து டெய்லி பண்ணலாம்னு கேட்டா வீக்லி ட்வைஸ் இல்ல த்ரைஸ் பண்ணலாம் அதாவது வாரத்துல ரெண்டுல இருந்து மூணு நாட்கள் பண்ணலாம் டெய்லி வந்து ஃபேஸுக்கு வந்து ஸ்க்ரப் பண்ண கூடாது அண்ட் வந்து டெய்லி பண்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட்ல
உங்க ஃபேஸ் நல்லா க்ளீன் பண்ணி நல்லா சூப்பரா வச்சுக்கிறதுக்கு டெய்லி பண்ற மாதிரி ஒரு ஸ்டெப் வேணும் அப்படின்னா கண்டிப்பா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணா நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்றேன். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க ஃபேஸ் ரொம்ப டல்லா இருக்கு, உங்களுக்கு ஒரு மாதிரி என்ன பண்ணாலும் பொலிவே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல இந்த மாதிரி பண்ணிட்டு ஒரு ஐஸ்கிரீம் எடுத்து மசாஜ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ நான் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா ரப் பண்ணிட்டேன். ஸோ நான் இப்போ வந்து ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். இது ரொம்ப நேரம் வைக்க தேவையில்லைங்க, நல்லா இந்த மாதிரி ஸ்க்ரப் மட்டும் பண்ணணும். இப்படி நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிடுங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்க்ரப் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருக்கும். அண்ட் பிம்பிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா பிம்பிள்ஸ் இருக்க இடத்த விட்டுட்டு மற்ற இடத்துல ஸ்க்ரப் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பிம்பிள்ஸ் இருக்கப்பறம் இந்த இடத்துல விட்டுட்டு மற்ற இடத்துல இந்த மாதிரி நல்லா வந்து மசாஜ் பண்ணுங்க, அதாவது ஸ்க்ரப் பண்ணுங்க. பிம்பிள்ஸ் இருக்க இடத்துல ஸ்க்ரப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து மற்ற பக்கத்தில் பட்டு நிறைய பிம்பிள்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு. மேக்ஸிமம் பிம்பிள்ஸ் நிறைய இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்க்ரப் மெத்தடை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து வெறும் ஐஸ்கிரீம் மட்டும் வச்சு உங்கள் ஃபேஸை வந்து நல்லா கம்ப்ரஸ் பண்ணி கொடுங்க பிம்பிள்ஸை. இப்போ நான் வந்து ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ நான் வந்து ஃபேஸை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். முன்னாடி காமிச்சு அதாவது வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது என் ஃபேஸ் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஷியேட் தெரியும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். அண்ட் கண்டிப்பாக வந்து இது ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து லைக் கொடுங்க, அப்போதான் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, கூட பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அண்ட் கண்டிப்பாக ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட போஸ்ட் நல்லா ஓப்பன் ஆகிடும். அண்ட் வந்து அதுக்கு வந்து நீங்கள் ஒரு ஐஸ் கியூப் எடுத்து நல்லா ஃபேஸ்ஃபுல்லாக மசாஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போஸ்ட் க்ளோஸ் ஆகிடும், அந்த பிரைட்னஸ் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, அக்கா நான் வந்து நீங்கள் சொல்கிற ஃபேஸ்பேக் போடுறேன், ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒரு மணி நேரம் பிரைட்டாக இருக்குது, அதுக்கப்புறம் பிரைட்னஸ் போயிடுது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ உங்கள் போஸ் ஓப்பனில் இருந்தால் கண்டிப்பாக அதில் அழுக்குகள் சேர்ந்து அந்த பிரைட்னஸ் வந்து போயிடும். ஸோ போஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. எப்படி க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா, ஓப்பன் பண்ணுறதுக்கு ஸ்க்ரப் பண்ணணும், க்ளோஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஐஸ் கியூப் வச்சு நல்லா வந்து ஃபேஸ் ரப் பண்ணிங்க அப்படின்னா க்ளோஸ் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நாங்களும் சந்திக்கிறேன். அண்டில் தான் டாடா டேக் கேர், பை பை.